ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குக்கர்லே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான ஒரு குருமா தான், தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு சூப்பரான ஃப்ளேவரில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூரிக்கு தான் சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு வேணால் சாப்பாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் அடித்து எடுத்துருங்க. லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருங்க. இதில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் லைட்டாக வந்து குறகுறப்பாக அரைச்சிட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய், அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து குக்கரில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் உள்ளி, பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதை போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக சால்ட் போட்டுட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வந்து வதக்கி விட்டால் போதும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு மிளகா அதையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, தக்காளி போட்டுட்டு ரொம்ப வந்து வதங்க வேண்டாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. நான் வந்து காஷ்மீரி வத்தல் பொடி தான் போட்டிருக்கேன் கலருக்காக, காரம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இவ்வளோ போட்டால் போதும். இது எல்லாம் உங்ககிட்ட இல்லாட்டு நீங்கள் சிக்கன் மசாலா வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூடவே போட்டுடலாம். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து வேக வச்சுருந்த கொண்டக்கடலை அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், அந்த தேங்காய் அரைச்ச அந்த பேஸ்ட்டு கூட ஒரு கப்பு தண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணி இன்னும் வேணுன்னா ஊற்றிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துடுங்க. பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லிக்கீரை இது கூடவே போட்டுடுங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் அடித்து எடுத்துடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் அடித்து எடுத்துடுங்க. நல்லா வந்து அந்த ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஷர் எல்லாமே போயிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து எல்லாமே வெந்திருக்கும். லைட்டாக வந்து இந்த ஆப்பை வச்சு நம்ம வந்து லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் வெந்திருக்கனால மேஷ் ஆகி கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம அதை வந்து அடுப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துடுங்க. சூப்பரான ஒரு குருமா வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து ஆஃப் பண்ணி வந்து எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். பூரிக்கு வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.